இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம். சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட். பால் விற்கக்கூடிய விலைக்கு சமமாக விற்கப்படுது மாட்டினுடைய கோமியம். ராஜஸ்தானில் பூச்சிக்கொல்லி மருந்துக்கு மாற்றாகவும் பூஜைகளில் அதிகமாக கோமியம் உபயோகிக்கிறதாலும் அதுக்கான தேவையும் மவுசும் அதிகமாயிருக்குன்னே சொல்லலாம். ஒரு பால் பாக்கெட்டை 25 ரூபாய்க்கு விற்கக்கூடிய நிலையில் கோமியமானது குறைந்தபட்சம் 30 ரூபாய் அளவுக்கு விற்கிறாங்க. இதில் கிர் தபர்கர் ரக பசுக்களினுடைய கோமியத்துக்கு ரொம்பவே மவுசு அதிகமாக இருக்குது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 30% மேல் அவங்களுடைய லாபம் இருக்குது அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க அந்த பசுக்களினுடைய கோமியத்தை விற்பவர்கள். இதனால் நைட்டுனாலும் சரி பகல்னாலும் சரி முழிச்சிருந்து மற்ற வேலைகளை விட இந்த வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கோமியத்தை பிடிக்கக்கூடிய வேலையை ரொம்ப துரிதமாக பார்த்துட்ருக்காங்க. கொள்முதல் செய்து மொத்தமாக விற்கக்கூடிய வியாபாரிகளும் கிட்டத்தட்ட 50 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க 1 லிட்டர் கோமியத்தை. உதய்பூரில் இருக்கக்கூடிய மகாராணா பிரதாப் வேளாண் பல்கலைக்கழகம் ஒரு மாதத்துக்கு மட்டும் 300-500 லிட்டர் வரைக்கும் கோமியத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பண்ணி இன்ஃபோர்நெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.